ஆனால் எங்கட சமூகம் அந்நிய மக்களை எங்கட மிகப்பெரிய முன்மாதிரியாக எடுத்திருக்கிறார். எந்த அளவுக்கு என்றால் நாங்க பொதுவாக பார்க்கிறோம், ஓலெவல் எக்ஸாம் நடக்கக்கூடிய ஒரு காலம், அந்த காலம் எக்ஸாம் முடிந்ததுக்கு பின்னால எங்கட மாணவர்கள் என்ன செய்வாங்க என்றா, தங்களுக்குள்ள நீளம் அடிச்சு விளையாடுவார், நீளம் மூச்சு விளையாடுவார். கண்ணியமான சோழர்களை பெரியவர்களே, இது யாருடைய கலாச்சாரம் தெரியுமா? நாங்க ஒரு பொதுபோக்காக செய்யலாம், பழமையாக சென்றவரிடம் செஞ்சாங்க, அதனால நாங்க செய்யறோம், இப்படி செய்யறோம், அப்படி செய்யறோம் என்று சொல்லி சொல்லுவாங்க, தெரியாம செஞ்சிருப்பாங்க. இதனுடைய வரலாறு என்ன தெரியுமா? இதனுடைய வரலாறு இந்துக்களுடைய பண்டிகை சகோதரிகளே, இந்துக்களுடைய பண்டிகை. இந்துக்கள் எந்த அளவுக்கு சொன்ன சகோதரிகளே, பெரியவர்களே, இந்தியாவுல அதிகமான நாடுகள்ல ஹோலி என்று சொல்லக்கூடிய ஒரு பண்டிகை இந்துக்கள்கிட்ட இருக்கிறது. அது மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அதிகமான மக்கள் இந்த பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிறான், ஹோலி என்ற பண்டிகை. இந்த பண்டிகையினுடைய வரலாறு, ஏன் இந்த பண்டிகை உண்டாக்கப்பட்டது தெரியுமா? அந்த காலத்தில் வாங்க, அந்த காலத்தில் வாங்க ஒரு கூட்டம் கொண்டு வாழ்ந்தாங்க. அந்த கூட்டம் என்ன செய்வாங்க என்றா, மனிதனை குடிச்சு சாப்பிடுவான், மனித மாமிசங்களை சாப்பிடுவாங்க. அந்த கூட்டத்தில் இருந்த ஒரு பெண் தான் ஹோலி பெண்ற மோசமான ஒரு பெண் ஒன்று இருந்தால், இந்த பெண்ணை பற்றி கிருஷ்ணன் என்று சொல்லக்கூடிய அவனிடத்தில் பேசி இவங்க முறையிடுறாங்க. இவங்களோட கதை இவங்க முறையிடுறாங்க. இவங்க முறையிட்டதுக்கு பின்னால அந்த கிருஷ்ணன் என்ன செய்தார் என்றா, இவரை இந்த ஹோலி பெண்ற பெண்ணை அப்படி நெருப்பு மூலமாக நெருப்பு அம்ப ஏவி அந்த பெண்ணை கொலை செய்தார். அந்த சந்தோஷத்தில் அந்த பெண்கள் ஆண்கள் அந்த ஊர்ல உள்ளவங்க என்ன செஞ்சாங்க என்றா, அப்படியே சாயங்களை ஊற்றி தண்ணீர்ல, அப்படியே சாயங்களை தண்ணீரை போட்டு அந்த சாயத்தை கலந்து அந்த ஆண்கள் பெண்கள முகத்திலையும் பெண்கள் ஆண்களுடைய முகத்திலையும் ரோட்ல போறவங்களுக்கு ஊற்றுவாங்க, உள்ளவங்களுக்கு ஊற்றுவாங்க. அப்படியே ஊற்றி 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 அது பெரிய பண்டிகையாக மாற்றி கொண்டார்கள். அதே பின்னணியைத்தான் அபூபக்கர் என்று பெயருள்ள என்னுடைய மகன், உமர் என்று பெயருள்ள என்னுடைய மகன், இஸ்லாமிய பாடசாலை, முஸ்லிம்கள் படிக்கும் பாடசாலை, முஸ்லிம்கள் கட்டியாக வாழக்கூடிய ஊரு, முஸ்லிம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், மார்க்கத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், மார்க்கத்தில் பற்றுள்ளவர்கள், எங்களை முஸ்லிம்கள் பக்குவமாக வாழக்கூடியவர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த பாடசாலைகளுக்குள்ளேயும் அந்த மாணவர்களுக்குள்ளேயும் இந்த கலாச்சாரம் உருவாகும் பொழுது உள்ளத்தில் நெருப்பு வைப்பதை போன்றிருக்கிறது சகோதரர்களே. இது எல்லாத்தையும் பார்த்து போட்டு யகூதி எங்களுக்கு அடிக்கிறான், நசராணி அடிக்கிறான், ஏன் அடிக்கிறான், எங்கட வாழ்க்கையை நீங்க ஏன் பின்பற்றீங்க, எங்களை ஏன் நீங்க பின்பற்றி கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு தனி ஒரு மார்க்கம் ஒன்று இருக்குது, தனி வேதம் ஒன்று இருக்குது, அதை நீங்க பின்பற்றுங்க, எங்களை பின்பற்ற வாழும், எங்கட கலாச்சாரத்தை நீங்க விடுங்க, உன நபிய பின்பற்றுங்க, நபியுடைய வாழ்க்கையை வாழுங்க என்று அவங்க எங்களை தொடர்ச்சி கொண்டிருக்கிறாங்க, விரட்டி கொண்டிருக்கிறாங்க. எனவே இஸ்லாமிய சகோதரிகளை பெரியவர்களே, நாங்க எங்களுடைய பாடசாலையினுடைய எக்ஸாம் முடியதாக இருந்தா ரப்புக்கு நன்றி செலுத்தோடும் சகோதரர்களே. அடுத்ததாக செய்ய வேண்டிய வேலை, ரப்புக்கு முன்னால கண்ணீர் வடிச்சு கேளுங்க, யா அல்லாஹ் என்ற முக்கியமான ஒரு தருணம், இந்த தருணத்துடைய ரிசல்ட்ட சீராக ஆக்கித்தாயா அல்லாஹ், சீராக ஆக்கித்தாயா அல்லாஹ். இந்த மாணவர்கள் ஒன்று ஓதுறாங்க, இல்லது படிக்கிறாங்க, ரெண்டுக்கு மத்தியில இல்லாதவங்க, கொஞ்ச பேர் வியாபாரத்தில் இருக்கிறாங்க, அதிகமானவங்களோட வாழ்க்கை வித்தியாசமான வழிகளில் போய்கொண்டிருக்கிறது சகோதரர்களே, வித்தியாசமாக போய்கொண்டிருக்கிறான். போன்லையும் அதிலையும் இதிலையும் வாழ்க்கை வித்தியாசமாக போய்கொண்டிருக்கிறது. எனவே நாங்கள் இந்த இந்த பண்டிகையை அந்த இந்த காலங்களில், டிசம்பருடைய காலங்களில் எங்களோட பிள்ளைகளுடைய ஸ்கூலுடைய லீவு, அதே போல ஓலவருடைய எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் ஒவ்வொருத்தரும் கவனமாக நடந்து கொள்வோம், அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக நடப்போம், எங்களோட வாழ்க்கைகள் அத்தனையிலையும் நபியவர்களை பின்பற்றுவோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பின்பற்றி கயாமத்துடைய நாளையில நபியுடைய ஷஃபாத்துக்குரியவங்களாக, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அவன் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவங்களாக, வல்ல அல்லாஹ் நம் அனைவரை மாற்றி அருள்வானாக.